Hey friends, welcome to Lexical Box. இப்போ நாம ஸ்ரீ லங்கால இப்போ லாக்டவுன் எடுத்தாச்சு. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் ஜாலிப்பாண நகர் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறது மட்டுமில்லை, நீங்கள் எங்கெங்கே போகிறேன்டால் இந்த லாக்டவுன் நேரத்தில் மறக்காமல் இந்த மாஸ்கை சானிடைசரை எப்போதும் உங்கள் கையோடையே வச்சுருங்க. அண்ட் மாஸ்கை நேர்த்தியான முறையில் அணியுங்க. சானிடைசரை சரியாக பாவனை செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஜாழ்ப்பாணத்துக்கு போக ரெடியாக இருப்பீங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதான் ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு இடையில் இருக்க குளப்படி ஜங்ஷன் கொக்குவில் இருக்குது. இப்போ ரைட் சைடில் வர்றது பார்த்தீங்கன்னா கொக்குவிலோட மார்க்கெட் ரொம்ப நெரிசலில் தான் இருக்குது. இப்போ லாக்டவுன் அவர் எடுத்தாச்சு தானே, எல்லோரும் வழியாக போய் வாங்க. பட் அதே நேரத்தில் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளணும். அந்த இக்கட்டான காலத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போவும் மாஸ்க் சானிடைசரோடையே இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு இடையிலையும் அட்லீஸ்ட் 1 மீட்டர் இடைவெளியாவது விட்டுருங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வர்றது பார்த்தீங்கன்னா அதில் கோயிலுக்கு பிஹைண்டா பின்னாடி இருக்குது கொக்குவில் ஹிந்து காலேஜ். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிரம்ப திருமண மண்டபங்கள் நிரம்ப இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஃபங்க்ஷன் செய்ய போகணுமோ அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரிக்கு நிரம்ப ஹோல்ஸ் மட்டும் இருக்குது. இந்த இடத்த தான் சொல்லுவாங்க பூனாரி மலத்தடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூனாரி மலத்தடி தாண்டி போக நாச்சிமர் கோவில் வழி, அது வந்து நாச்சிமன் கோவில் இருக்கும். இந்த இடம் தான் நாச்சிமர் கோவில் அடின்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் நாச்சிமன் கோவில், ஒரு பிரசித்தமான ஒரு கோவில். இப்போ நம்ம ரீச் ஆகிட்டு இருக்க வந்து தட்டதரி சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக மல்டி ஃபார்ம்ஸ் இருக்குது. மல்டி ஃபார்ம்ஸுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தட்டதரி சந்திங்க வந்தீங்கன்னா நிரம்ப இருக்கவே இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் வர ரோட் தான் நல்லூரடிக்கு போகிற ரோட். இதில் வந்தால் ஜெஃப்னா ஹீரோ லேடிஸ்லாம் இருக்குது.
ஸ்கூலில் அது வந்து பெஸ்ட்டாக கிட்டு போகும். இது வந்து இன்னொரு பாதையெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்கூல் சொல்ல ஜெஸ்ட்டாக ஃபுல்லாக காமிச்சு வரப்போ கிட்டத்தான் நாம ஜாழ்ப்பாணத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இதில் இப்போ வரப்போகிற ஜங்ஷனை தான் சொல்லுவாங்க மனோகரா ஜங்ஷனுண்டு. ஏனது மனோகரா ஜங்ஷனுடைய பேர் வந்து வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஐசிபிடின்னு இருக்குது, அந்த அதில் பக்கத்தில் தான் மனோகரா தியேட்டர் இருந்துச்சு முன்னாடி. இப்போ நாம் பார்த்துட்ருக்க ஒரு கோயில் இருக்கு, அதுதான் சொல்லுவாங்க வண்ணர் பண்ண சிவன் கோயில்னு. இது ஒரு ஜாழ்ப்பாணத்தில் பிரபலமான ஒரு சிவன் ஆலயம். இப்போ நாங்கள் கடக்க போகிற இந்த ஜங்ஷன் வந்து முட்டாஸ் கடஸ் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் அதிகமாக இந்த ஃப்ரேம் ஷாப்ஸ் அண்டு பித்தளை பாத்திரங்கள் அதே போல் அந்த அலுமினிய பாத்திரங்கள் விற்கிற அதிகமான ஸ்டோர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் அந்த பகுதி பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. இப்போ இதில் லெஃப்ட் சைடில் வர்றது முழுக்க ஃபோன் ஷாப்ஸ் அதிகமாக இருக்கும். ஓஹோ சிக்னல் கொஞ்சம் பண்ணணுமா? ஓகே. இப்போ இதில் லெஃப்ட் சைடில் வர்றது ஃபுல்லாகவே மார்க்கெட் பிளேஸ், சந்தைக்கான கட்டிட தொகுதின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே. இதில் பார்த்தீங்கன்னா ஔவையாரண்ட சிலை ஒன்று இருக்குது. ஜாழ்ப்பாணத்தில் நிரம்ப சிலைகள் இருக்குது. இப்போ நான் போயிட்டுருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரோட். இதில் லெஃப்ட் சைடில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா லெஃப்னா பஸ் ஸ்டாண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப பெரிய இடத்துல சகல வசதிகளோடையும் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தோட ஃபுல் வியூ மேல இந்த வீடியோவை நான் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டுருக்க வந்து ஜெஃப்னாவில் இருக்கிற ஒரு நாகவிகாரி ஒன்று இருக்குது, பௌத்தர் இருக்கு. அந்த கோயில் இருக்க இடத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்.
லெஃப்ட் சைட் ரைட் சைட் பண்ணு. இது ரைட் சைடில் இருக்குதான் பார்த்தீங்கன்னா நாகவிகாரு. இப்போ இந்த வீதியில் போனால் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியோட பின்வியூட இதால் வரலாம். இப்போ வார்டில் அட்மிட் ஆகியிருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக இந்த பாதான் சூஸ் பண்ணுவாங்க. இதால் போனால் வார்டுக்கு அதிகமாக ஈஸியாக போயிடலாம். இப்போ நம்ம இந்த பாதை எடுத்த நேரம், இந்த வீடியோ எடுத்த நேரம் வந்து பார்வையாளர் நேரம். ஸோ பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இதில் இப்போ சில பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கானது. இந்த பாதான் டெஃப்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைவேட் பஸ்ஸஸும் இதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். ஒரு சில இடங்களில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கூடி குறைஞ்சி வரலாம். தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. என்னடா இவன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இந்த வீடியோவில் சொல்லுவான்னு என்கிட்ட சொல்லி நினைக்காதீங்க. என்னடா இவன் இந்த வீடியோ பார்க்குறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக அந்த வீதியோரத்தில் இருக்கிற பழக்கடைகளாக நிரம்பியிருக்கும். இது வந்து யாழ்ப்பாணத்தோட சந்த கட்டிட தொகுதி என்று சும்மா சொன்னீங்க. அந்த அந்த ரோட்லாம் திரும்ப வந்து நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஓவியங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ண எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம யாழ்ப்பாணத்து பசங்களோட கைவண்ணங்களை பாருங்கள். விழுந்தனில் வீறுதளவு ஏற்றம் எல்லாம் எண்ணத்திலே. இதில் வந்து சோசியல் மீடியாவுக்கான இதை போட்டிருக்காங்க. பல்மேரா ஜாழ்ப்பாணத்துக்கு பிரபலமான மரம் வந்து பல்மேரா ட்ரீ தான். இதில் பார்த்திங்கன்னா நல்லூரோட இருக்குது ஜாழ் கீறிக்கிறாங்க, பரதநாட்டியம் கீறிக்கிறாங்க, லைப்ரரி இருக்குது பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாணத்தோட பெரிய லைப்ரரி இருக்குது. அதை கூட நான் இதில் வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள்.
இப்போ நாம் போயிட்டுருக்க இந்த பாதை தானுங்க யாழ்ப்பாண கோட்டை இருக்கிற பகுதி. இதில் வேறு ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த பில்டிங் வந்து இலங்கைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவை காட்டுறதாக கட்டப்பட்ட பில்டிங். இந்த பில்டிங் வந்து சொல்ல போனால் ஜாழ்ப்பாணத்தோட உயரமான பில்டிங் என்று கூட சொல்லலாம். கலாச்சார மண்டபம் வந்து இந்த பில்டிங்குக்கு பெயர் வச்சுக்கிறாங்க. இந்த பில்டிங் வந்து இந்திய பிரதமர் மோடி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணால் வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக கட்டுப்பட்டுருக்கு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கோட உயரத்தில் போய் பார்த்தா இலங்கையில் இருக்கிற காங்கிரஸ் துறையோட துறைமுகம் மட்டும் தெரியும்னு சொல்கிறாங்க. சின்ன ஒரு லேக் மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. இதில் வார ஸ்டேடியத்தை பார்த்தீங்கன்னா துரையப்பா ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அதிகமாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே தான் நடக்கும். அதிகம் அதாவது பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இது எதுவாக இருந்தாலும் கூடுதலாக இங்கே தான் நடக்கும். இதில் ரைட்டு சைட்டுக்கு போனால் கோட்டையோட ஃபுல் வியூவுக்கு போகலாம். இதில் லெஃப்ட் சைடில் வரத பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வாவ், இதானுங்க ஜாழ்ப்பாணத்தோட கோட்டை. ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அழகை எல்லாம் ரசிக்கிறதுக்காக நிரம்ப டூரிஸ்ட் வருவாங்க, நிரம்ப குழந்தைங்க வருவாங்க. அதாவது ஈவினிங் டைம்னா இந்த இடம் முழுக்க ரொம்ப பிஸியாக இருக்கும். கோட்டையோட சுவர்களை பாருங்க. இதில் வர்ற இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளவோ பிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் விளையாடுவாங்க. வருங்காலத்தில் வரப்போகிற ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்ஸும் இதில் தான் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஜாழ்ப்பாணத்துக்குண்டே அழக இன்னும் அதிகரிக்கிற இடம்ண்டா இந்த கோட்டை புறநகர்னு சொல்லலாம். இது இப்போ லாக்டவுன் எடுத்து இப்போ தான் ஒரு சில நாட்கள் ஆகிற வழியால் இந்த இடம் வந்து பெருசாக இன்னும் பிஸியாக தொடங்கலை. எல்லோரும் இன்னும் கொரோனா பேதில் இருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. எல்லோரும் லாக்டவுன் எடுத்தாலும் வீட்லேயே இருங்க, ஒரு கொஞ்ச காலத்துக்காவது வேக்சின் போடுங்க, மாஸ்கை போட்டு வெளியே வாங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்போ தான் இந்த நாடு இந்த உலகம் எல்லாமே சீராகும். இப்போ இந்த வீதியால் போனால் நைனா தீவன் சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு கூட போகலாம். இப்போ நாம் அந்த ரோட்க்கு போகலை, திருப்பி யூ டர்ன் அடித்தாச்சு. இப்போ நான் வந்த பாதையில் திரும்ப போவோம்.
ஜாழ்ப்பாணத்தோட மொத்த அழகையும் இங்கே தாங்க கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ண்டு, இங்கே தான் மெயினாகவே சொல்லலாம். ஜாழ்ப்பாணத்துக்கு ஜாழ் நகருக்கு, ஜாழ்ப்பாணத்துக்கு அண்டியில் ஜாழ் நகருக்கு வந்து இதான் இங்கே மெயினாக டூரிஸ்ட் பிளேஸ். இந்த பாதையை நோக்கி நூலகம் இருக்குது. 1933 இந்த லைப்ரரி வந்து ஸ்டார்ட் ஆனது. 1981 ஜூன் மாதம் முதலாம் தேதி இந்த லைப்ரரி வந்து எரிக்கப்பட்டது. 4 உயிர்கள் சேதமானது. இதானுங்க அந்த லைப்ரரியோட வியூ. ரொம்ப அழகான தோரத்தோடு இப்போ மீண்டும் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறதானுங்க யாழ் மணிக்கூட்டு கோபுர வீதி சொல்லுவாங்க. இதில் வந்து 3 மன்னர்களோட உருவ சிலை வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சிலை வந்து எல்லாளன் மன்னனுக்காக வைக்கப்பட்டது. அதனால் இந்த மன்னன் வந்து பண்டார வன்னியனுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை வந்து பெர்ராய சிதறன்னு சொல்லக்கூடிய இலங்கை ஆட்சி செய்த இந்த 3 மன்னர்களுக்காகவும் வைக்கப்பட்ட சிலை தான். இப்போ நாம் இப்போ போயிட்டுருக்கிற வந்துட்டுருக்கிற இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா காந்தி வீதினு சொல்லுவாங்க. அதாலேயே பார்த்திங்கன்னா இதில் நாம் காணலாம் காந்தியோட சிலை ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது ஜாய் வெம்படி மகளிர் கல்லூரியை நோக்கி. இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ண வழியால் யாருமே நிற்க மாட்டாங்க. அதனால் ஒரு ஏமாற்றம். இதானுங்க வெம்படி ஹை ஸ்கூல். இந்த வேம்படி ஸ்கூலோட எல்லா ஸ்கூலுக்குமே இங்கே பார்த்திங்கன்னா, அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்னு இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்ட்னர் ஸ்கூல் ஒன்று இருக்கும். இந்த கேர்ள்ஸ் இந்த வேம்படி கேர்ள்ஸ் ஸ்கூலோட பார்ட்னர் ஸ்கூலை பார்த்திங்கன்னா ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ். இந்த சென்ட்ரல் காலேஜ் வியூக்கு தான் இவங்க போயிட்டுருக்கோம். ஓகே, வி ரீச்ட் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜோட முன் வியூ.
செல்வா கலையரங்கம். இதை இடங்கள்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, வீதி வீதியான ரொம்ப குறுக்கு தெரிகள் இருக்குது. ஸோ எல்லா பக்கத்தாலேயும் போனால் இங்கேயும் ஜாழ்ப்பாணத்துக்கு தான் வந்து சேரணும். இதில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜுவல்லரி ஷாப்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஜுவல்லரி ஷாப்ஸ் போகணும். இது வந்து இந்த ரோட் வந்து கஸ்தூரியா ரோட்னு சொல்லுவாங்க. இதில் லெஃப்ட் சைடுக்கு போனால் நம்ம அப்போ வந்தோமே அதே பாதைக்கு, அதாவது முட்டாஸ் கடை சந்தைக்கு வரலாம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இதில் ராயா சினிமா இருக்குது. அதே நேரத்தில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜுவல்லரி ஷாப்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வர இந்த இடம் தானுங்க ஜெஃப்னாவில் இருக்கிற, ஜெஃப்னாவில் இருக்கிற உதயன் தினசரி பத்திரிகை, திறனாள் பத்திரிகை இருக்கிற நிறுவனம் இருக்கிறான். யாழ்ப்பாணத்தில் அதிகமான இடங்களில் முழுக்க இந்த மாதிரியான சுவர்களை இருக்கிற ஓவியங்களை பார்க்கலாம். ஏன்னா தேவையில்லாத அந்த பிரசுரங்கள், தேவையற்ற விளம்பரங்களை ஒற்ற நேரத்துக்கு இப்படியான ஒரு ஆக்கபூர்வமான ஓவியங்களை வரைகிறப்போ அதில் ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஓவியங்களை பார்க்கும்போது புத்துணர்ச்சி வருதுல இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வீதியில் தானுங்க ஜெஃப்னா ஹிண்டு குளிச்சிருக்குது. ஓகே, வி ரீச்ட் ஜெஃப்னா ஹிண்டு காலேஜ். இந்த ஜெஃப்னா ஹிண்டு காலேஜ் எல்லா ஸ்கூலுக்குமே பார்ட்னர் ஸ்கூல் இருக்கிற போல் இந்த ஹிண்டு காலேஜுக்கும் பார்ட்னர் ஸ்கூல் இருக்குது. அதாவது ஜெஃப்னா ஹிண்டு லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் வந்து இன்னொரு வீதியில் இருக்கிறபடியால் நான் அதுக்கு சுற்றி போகிறதுக்கு வந்து பெருசாக அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த வீதிக்கு நான் போகலை. இதில் ஜெஃப்னா ஹிண்டு காலேஜோட ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இதில் முன்னுக்கு வர்றத பார்த்தீங்கன்னா ஹிண்டு காலேஜோட ஆடிட்டோரியம் இருக்கிறத பார்க்கணும். இதுதான் ஜாழ்ப்பாண இந்து கல்லூரி. ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஜாழ் நகரை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆக வந்துக்கிட்டு இருக்கேன்.